ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தேடி தந்தவர் கருணாநிதி ராம்நாத் கோவிந்த். திருச்செங்கோடு கிரிவல பாதையில் கட்டப்பட்ட சர்ச்சை அகற்ற காவல்துறை மறுப்பு. இந்து பண்டிகைகளுக்கு தடை, கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு அனுமதி. கட்டுப்பாடுகளிலும் இந்துக்களுக்கு ஓரவஞ்சனை. வெளிநாட்டினர் உதவியுடன் மோடியை வீழ்த்துவோம், ஆயுத கடத்தல் பாதிரி ஜெகத் கஸ்பர். பாராளுமன்றத்தின் மாண்பை குலைக்கும் எதிர்கட்சிகள், மோடி ஆவேசம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாதரி அவர்கள். வணக்கம் திரு ராம வெங்கடாதரி. வணக்கம் நவநீத். சமீபத்தில் தமிழக சட்டமன்றத்தில் 100வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஏற்கனவே இந்த 100 ஆண்டே ஒரு சர்ச்சையாக தான் இருக்கிறது. 97 கலைஞர் 60வது ஆண்டு விழா கொண்டாடுறாரு. 2012 திரும்ப ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் 60வது நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. திடீர்னு பார்த்தா இப்போது 100 ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு நம்பர் நமக்கே தெரியல, இதில் என்ன கணக்கு இருக்குன்றது இல்லை. இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தேடி தந்தவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புகழாரம் சூட்டுறாரு. ஆரம்ப காலத்திலே தமிழ் செம்மொழி என்று பிரகடனம் செய்தவர் மு. பூரணலிங்கம். அவர் காலத்திலேருந்து தொடங்கி நிறைய பேர் இதுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டாங்க. பட் இந்திய குடியரசு தலைவர் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய மதிப்பிற்குரிய ஜனாதிபதி தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் சொன்னபடி இந்த செய்தியில் 2 வரலாற்று பிழைகளுக்கு ஜனாதிபதி வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கார். பெரிய தப்பு அது. சாதாரண பிழையை விட வரலாற்று பிழை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா வரலாற்றில் வந்து தவறான ஒரு செய்தி பதியப்படுவதற்கு ஜனாதிபதி அங்கீகாரம் கொடுத்து விட்டார். அது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். முதல் விஷயம், செம்மொழி அந்தஸ்து. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை கொடுத்தவர் கருணாநிதி. இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. இதே போல் அபத்தமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. இது எப்படி இருக்குன்னா, உங்கள் பேர் நவநீத் இல்லையா? எனக்கு நவநீத் என்ற பெயரை வைத்தவர் கருணாநிதி என்று நீங்கள் போய் வெளியில் சொன்னால் அது எந்த அளவுக்கு அபத்தமாக இருக்குமோ அதே போல் அபத்தமானது. நீங்கள் சொன்னபடி கருணாநிதிக்கு முன்பாகவே செம்மொழியாகத்தான் இருந்தது. இவரனு ஹூ இஸ் ஹீ டு சர்டிஃபை? முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு மொழி செம்மொழியா என்று சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி, அதை சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நிறுவனம் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை வாங்கி கொடுத்ததாக, ஏற்படுத்தியதாக ஒரு பொய்யை உலாவிட்டு தம்பட்டம் படித்து கொண்டிருக்கிறார் கருணாநிதி. அதை மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஜனாதிபதி வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனோம்னா, தமிழ் ஒரு செம்மொழி என்று தொல்காப்பியத்திலே வந்திருக்கிறது. செந்தமிழ், வண்டமிழ் என்றெல்லாம் அதில் தமிழ் பெருமையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆக தொல்காப்பியத்துடைய காலகட்டம் என்ன? எத்தனை 1000 ஆண்டுகள்? ஆக தொல்காப்பியர் செய்யாத ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட அந்த தமிழுக்கு ஆற்றாத ஒரு சேவையை கருணாநிதி என்ன செஞ்சிட்டார்? ஆக இது ஒரு ஏமாற்று வேலை, பித்தராட்டம். தமிழை வித்தவர் தான் கருணாநிதியை தவிர தமிழ் வித்தகர் கிடையாது, வித்தவர் தான் அவர். ஆகவே முதல் பொய், ஒரு பித்தலாட்டம் அது. இவருடைய வரலாறு முழுக்கவே பித்தலாட்டம் தான். பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று இவங்க பாடப்புஸ்தகத்தில் ஒரு இது போட்டிருக்காங்க. அது யார் கொடுத்ததுன்னா, ஏதோ ஒரு ஐநாவுடைய ஒரு கவுன்சிலுடைய ஒரு அமைப்பு வந்து அந்த பட்டத்தை ஈவே ராமசாமி நாயக்கருக்கு கொடுத்ததாக பாடப்புத்தகத்திலே இன்றும் இருக்கிறது. அப்போ போய் தேடி பார்த்தோம்னா அப்படி ஒரு அமைப்பே இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ராடா? சரி, ரெண்டாவது ஃப்ராடு, தென்கிழக்கு ஆசிய நாடுன்னா அதில் இந்தியாவே வராது. அப்போ ஒரு பொய்யை கூட நான் கூசாமல் சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை டீகேட்ஸ் ஆக, இத்தனை 10 ஆண்டுகளாக அதே போய் திரும்ப 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 சொல்லப்பட்டு பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றும் இருக்கிறது. இன்னும் எடுக்கவில்லை. மாரிதாஸ் அவர்கள் கூட போன பதிவில் வந்து போட்டிருந்தார், இதை பற்றி விளக்கமாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போட்டிருக்கிறார். ஆக பித்தலாட்டத்திலே பொய்யிலேயே இத்தனை ஆண்டுகளாக வாழ்க்கையை நடத்தி இந்த திமுக கழகம். எப்படி தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்பவர் ஈவே ராமசாமி என்ற பட்டம் பெற்றவர் என்பது பொய்யோ, அதே போல ஒரு பெரிய பொய் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை கருணாநிதி வாங்கி கொடுத்தார் என்பது ஒரு பெரிய பொய். ஆக தமிழ் என்பது செம்மொழி தான், அது கருணாநிதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை எந்த அமைப்பும் சொல்லவும் இல்லை.
செம்மொழி செம்மொழிதான். இவர் சொல்லி ஒன்று செம்மொழி ஆகவில்லை. இவர் செம்மொழி ஆவதற்காக இவர் இந்த கான்ட்ரிபியூஷன் ஒரு கொடுக்கல. தமிழுக்கு பெரிய ஒரு சேவை ஆற்றினார் என்பதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. உவே சாமிநாதையரை விட பெரிய சேவை பண்ணியிருக்கார் கருணாநிதி தமிழுக்கு. ஆகவே இது முதல் பொய். ரெண்டாவது, நீங்கள் சொன்னது அதே விஷயந்தான். தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சட்டசபையுடைய 100 ஆண்டு விழா. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, சிம்பிள் லாஜிக் இப்படிலாம் எவ்வளோ தப்பு கணக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்முடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சு 1947, இப்போ தான் 75 ஆண்டு ஆகப்போகிறது. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி தமிழ்நாடு மாநிலம் இருந்ததா? என்னுடைய கேள்வி கேளுங்க, கரெக்டு தானே நான் என்னுடைய கேட்குற கேள்வி? அப்போ இல்லாத தமிழ்நாடு மாநிலத்துக்கு 75 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு மாநிலமே இல்லை. அப்போ எப்படி 100 ஆண்டு ஆகும் சட்டசபைக்கு? அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி கூட பிரிட்டிஷ் கவுன்சில் என்ற ஒன்று ஏற்படுத்தினாங்க 1921. அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலே பிரிட்டிஷ்காரர்கள்லாம் ஆண்டு கொண்டிருந்தார்கள். நம்ம நாட்டுக்காரங்க யாருமே அதில் அங்கே வகிக்கவில்லை. அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு வேணால் 100 ஆண்டு விழா. அப்போ இவர் யாருடைய 100 ஆண்டு விழாவே தன்னுடைய சட்டசபை 100 ஆண்டு விழாவை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனோம்னா 1937 தான் மாகாண சுயாட்சி என்று கொண்டு வந்து மாகாணங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆழ்வார்கள், மத்தியிலே அந்த ஆங்கிலேய பிரபுக்கள் ஆழ்வார்கள் என்ற ஒரு கூட்டமைப்பு அமைப்பை அப்போ தான் ஏற்படுத்துகிறாங்க. 1937 தான். அப்படி பார்த்தால் கூட இப்போ வந்து 100 ஆண்டு விழா வராது, சரியா? நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுடைய லாஜிக் பிரிவு பார்த்தால் கூட அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற பெயரில் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இப்போ நாம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு, கேரளாவின் வடக்கு பகுதி, கர்நாடகாவின் மைசூர் நீங்களாக உள்ள மற்ற பகுதிகள், இப்போ இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா போக ஆந்திரா ஒரிசாவுடைய ஒரு பகுதி, இத்தனையும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்தது. இப்படி தான் இருந்தது இதுவரைக்கும். 1952 மொழிவாரி மாகாணங்கள் நேரு பிரிக்கும் வரை. அப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு சட்டசபைக்கு 100 ஆண்டு கிடையாது. ஆக ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொய்யை, தப்பு கணக்கை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஜனாதிபதி வந்து அங்கீகாரம் கொடுத்து போயிருக்கார். பெரிய தப்பு இது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய ஹிந்து பண்பாட்டில் தவறு யார் செய்தாலும் தப்பு தப்பு தான். ராமன் தப்புனாலும் தப்பு தான், அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி தான் புராணம் சொல்கிறது. கிருஷ்ணர் ஒரு தப்பு பண்ணார், அதுக்கு சாபம் கொடுக்குறாங்க. அந்த தப்பை அவர் பகவானுடைய அவதாரமாக இருந்தாலும் கூட அது தப்பு தப்பு தான். நம்ம தமிழ் திருவிளையாடலில் பார்க்கலையா, நெற்றிக்கண் திறப்பெனும் குற்றம் குற்றமே, நீயே முக்கண் முதல்வனும் ஆகுக. தெரியும் நக்கீரனுக்கு, நீயே முக்கண் முதல்வனாக இருந்தாலும் கூட நீ செய்தது தப்பு தப்பு தான், இப்படி சொல்லியிருக்கார் நக்கீரன். ஆகவே ஜனாதிபதி வந்திருக்க கூடாது, வந்துவிட்டார். தவறான வரலாற்று பதிவுகளை இவர் அங்கீகாரம் கொடுத்து சென்றிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். திருச்செங்கோடு நாமக்கல் கிரிவல பாதை ரோட்டில் 30 வருஷமாக ஒரு சர்ச் இருக்கு. ரோடு அகல பணிக்காக அதிகாரிகள்லாம் உத்தரவின் பேரில் அந்த பர்டிகுலர் போர்ஷனாக அந்த சர்ச்சோட பகுதியை வந்து வெக்கேட் பண்ண சொல்லி ரோடு அகலப்படுத்திட்டாங்க. அகல அதை இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட போது உடனே இந்து அமைப்பினர் சிலர் அந்த இடிக்கப்பட்ட பகுதியில் போய் ஒரு விநாயகர் சிலையை நிறுவி அங்கே வந்து வழிபாட தொடங்கினாங்க. இதை கண்டித்து அங்கே இருக்கும் கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு மறியல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கோட்டாட்சியர் இளவரசி தலைமையில் இந்து அமைப்பினரோட ஒரு சமரச கூட்டம் நடக்குது. அப்போ அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து அமைப்பினர் இது வந்து இந்து வர்ணத்திரையோட நிலம், இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க இத்தனை வருஷமாக சர்ச்சு, அதனால தான் வந்து இந்த நீங்கள் இடித்த பிறகு எங்களுக்கு அந்த நிலம் மீட்கப்பட்டதாக நான் நினைத்து நாங்கள் விநாயகர் சிலையை நிறுவியுள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இந்து அமைப்பினர் சமரசம் செய்யும் நிலையில் இல்லை. அப்படிங்கும் பட்சத்தில் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அதிரடி படையை இறக்கி அதை பகிரங்கமாக வலுக்கட்டாயமாக அந்த சிலையை அகற்றி அங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட அதை தடுக்க வந்த ஒரு 30-40 பேர் மேல வந்து ஒரு தாக்குதலையும் நடத்துகிறாங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு மதுரைனா என்ன ஞாபகத்துக்கு வரும்? மதுரைனா மல்லி மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன். காசினா? காசினா விஸ்வநாதர். எப்படி காசி என்றால் விஸ்வநாதர் நினைவுக்கு வருகிறதோ, விசாலாட்சி நினைவுக்கு வருகிறதோ, எப்படி மதுரை என்றால் மதுரை அரசாலும் மீனாட்சி நினைவுக்கு வருகிறதோ, அதை போல திருச்செங்கோடு என்று சொன்ன உடனேயே அம்மையப்பர் நினைவுக்கு வருவார், அர்த்த நாரீஸ்வரர். அவ்வளவு பழமையான கோயில். இந்த செய்தி வந்து தினமலர் பேப்பரில் போட்டிருக்காங்க. 30 ஆண்டு பழமையான சர்ச்சு இடிப்பு. எத்தனை ஆண்டு? 30 ஆண்டு. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்குன்றத்திலே வீட்டிருக்கக்கூடிய அம்மையப்பன் என்று ரெஃபரன்ஸ் வருகிறது. சிலப்பதிகாரம் எத்தனை வருஷம்? 1500 வருஷம் இருக்கும் இல்லையா?
அருணகிரிநாதர் போய் பாடியிருக்கிறார். அந்த அம்மையப்பனை பார்த்து அங்கே பாடல் பாடியிருக்கிறார். திருநாடு சம்பந்தர் சைவ சமயக்குவரர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அங்கே போய் அந்த இறைவனை வழிபட்டு பாடியிருக்கிறார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக திருச்செங்கோடு என்றால் அர்த்தநாதீஸ்வரர் அம்மையப்பர் என்று நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற புராதனமான ஒரு கோயிலுடைய தேரோடும் வீதியிலே 30 ஆண்டுக்கு முன்னால் சர்ச்சு கட்டியிருக்கான். அப்போ நீங்கள் பார்க்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும். அது பழமை வாய்ந்த சர்ச்சா? அது எங்கே கட்டியிருக்கா? அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சர்ச். அதை அடிக்கக்கூடாதா? அப்போ இதை வேண்டுமென்றே பலமுறை சொல்லி கேட்காத காரணத்தினால் ஹிந்து முனியினர் அங்கே ஒரு பிள்ளையார் சிலையை வைத்த உடனே பிள்ளையார் சிலையை அகற்றி வைத்த ஹிந்து முனியக்காரர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவள் போய் கேட்டிருக்காங்க, ஏயா இத்தனை வருஷமாக அவன் வந்து சர்ச்சு வச்சுருக்கான், கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்கான், அதுக்கு நீ கேட்கலையே. காவல்துறை சொல்கிற உங்களை கைது செல்ல தான் எங்களுக்கு உத்தரவு வந்திருக்க ஒழிய அதுக்கு எங்களுக்கு உத்தரவு வரலை. ஆக இவர்கள் எய்தவர்கள், எய்தவர்கள் மேலே இருக்காங்க, இவர்கள் அம்பு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அறநிலையத்தினுடைய சட்டப்படி HRMC நிலத்தில் வந்து வேறொரு மதத்தை சேர்ந்தவர்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்திருக்க வேண்டிய யார்? இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் அவங்க ஒன்றும் பண்ணலை, ஹிந்து முன்னணி போராடி இருக்கிறது. அப்படி சட்டப்படி செய்ய வேண்டிய ஹிந்து அறநிலையத்துறை செய்ய வேண்டிய வேலையை செய்த ஹிந்து முன்னணி மீது கைது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது, தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த இந்து அறநிலையத்துறை சட்டத்தை மீறி ஆக்கிரமித்து காட்டப்பட்ட சர்ச்சு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, சிலையும் தூக்கின்னு போயிட்டாங்க. ஆகவே இந்த அரசு ஒரு ஹிந்து விரோத அரசு. வாய்ப்பு கிடைக்கும் போது ஹிந்து ஆலயங்களை, ஹிந்து மையங்களை, ஹிந்து சம்பந்தமான நிறுவனங்களை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த சேகர் பாபு போய் சொன்னார், நான் எல்லா ஹிந்து சமயத்துறை அறநிலையத்துறை எல்லா சொத்துக்களையும் மீட்டெடுக்க போகிறேன் என்று பெருசாக பேச்சு அறிக்கையில் விட்டார் இல்லையா. இப்போ அறநிலையத்துக்கு சொந்தமான இடத்துல தான் சர்ச்சு கட்டியிருக்கான். அது தேரோடும் வீதியில், அதுவும் புராதனமான கோயிலுடைய வீதியில் திட்டமிட்டு கட்டியிருக்கிறான். திருச்செங்கோடுக்கு சர்ச்சுக்கு என்னையா சம்பந்தம்? திருச்செங்கோடுக்கு அர்த்தநாசிரியர் அம்மையப்பனுக்கு சம்பந்தமாக இருக்குது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, இவருக்கு என்ன சம்பந்தம்? ஆக திட்டமிட்டு ஒரு மதமாற்ற நோக்கத்திலோ அல்ல கலவரம் ஏற்படுத்தும் நோக்கத்திலோ கட்டப்பட்ட சர்ச்சை அகற்றாமல் அதற்கு காவல்துறை காவல் செய்து கொண்டிருக்கிறது. இதை நடந்து கொண்டிருக்கிறது. இது திமுக அரசு ஆள்கிறது என்ற தைரியத்தின் அடிப்படையில் வந்த ஒரு செயல் அப்படிதான் நான் பார்க்குறேன். இதே திருச்செங்கோட்டில் பாருங்க, இதை விட ஒரு மோசமான அசிங்கமான அயோக்கியத்தனத்தை ஒருத்தர் செஞ்சார். மாதொரு பாகன் என்று ஒரு நாவல் எழுதினார் பெருமாள் முருகன். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா பாருங்க, நமக்குலாம் படித்த ரத்தம் கொதிக்கும். இதே திருச்செங்கோடு மலை வீதிகளிலே ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழா நடக்கும்போது இரவு நேரத்தில் விளக்கு அணைச்சிருவாங்க. அப்போ எந்தெந்த பெண்களுக்கெல்லாம் வந்து எல்லா பெண்களும் வருவாங்களாம், அந்த தேரோடு வீதியில் அந்த இரவு நேரத்தில் படுத்திருப்பாங்களாம். எந்த ஆண்கள் வேணால் எந்த பெண்ணோடு வேணால் படுத்துக்குவாங்களாம், யாருக்கு தெரியாதான் வந்துடுவாங்களாம். ஆகவே திருச்செங்கோடில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் அப்பன் பேர் தெரியாத குழந்தைகள் என்று அவருடைய நாவலில் எழுதியிருக்கார். அவர் இவ்வளோ அசிங்கமான ஒரு இது பாருங்க, இப்படி ஒரு பழக்கம் இருக்குது என்று எழுதியிருக்கிறார். நியாயப்படுத்தி பெரிய போராட்டம் நடந்தது, கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கல, இப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு, எங்கே ஆதாரம்? ஆதாரம் எதுவும் இல்லை. இந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு தர வேண்டும் என்று பரிந்துரை வேறு செய்திருந்தார். இதுதான் லட்சணம். ஆகவே ஹிந்து சமுதாயத்தை வீழ்த்துவதற்காக, தாக்குவதற்காக, அசிங்கப்படுத்துவதற்காக முயற்சி செய்த அதே திருச்செங்கோடிலே இப்படிப்பட்ட சம்பவம் மீண்டும் நடந்திருக்கிறது. இப்போ ஆளக்கூடிய திமுக அரசு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஹிந்து கோயில்களை தாக்கலாமா, ஹிந்து இடத்தை ஆக்கிரமிக்கலாமா என்ற நினைப்போடு தான் இருக்கிறதே தவிர, உண்மையிலேயே ஹிந்து சமய அறநிலையத்துறை இந்து சமயத்தை காப்பதற்காக இல்லை என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. ஆகவே ஹிந்துக்கள் ஹிந்து முன்னணியின் சார்பாக நின்று ஹிந்து முன்னணிக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்த சர்ச் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நேற்றுக்கு 18 ரொம்ப விமர்சையான நாள், அதாவது ஆடி பெருக்குன்னு கூட சொல்லுவாங்க. காவிரி படிக்கரை, காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் போய் அங்கே ஆண்கள் பெண்கள்லாம் பூஜை பண்ணி ரொம்ப விமர்சையாக கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் திருவிழா அது. சமீபத்தில் தமிழக அரசு இந்த கொரோனா, போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி கொரோனா காரணத்தினால வந்து இந்த திருவிழாவுக்கு தடை செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதனால் நேற்றுக்கு வந்து கொண்டாடப்பட முடியாமல் நிலைமை இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திருச்சியில் ஸ்டான் சாமி
அதாவது மறைந்த பாதிரி ஸ்டான் சாமி அவருக்கு நினைவஞ்சலி கூட்டம்னு சொல்லி அதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 250 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 250 பெர்மிஷன் 250க்கு மேலே நபர்கள் அதில் நினைவஞ்சலில் கலந்து கொண்டிருக்காங்க. இதை கண்டித்த பாஜக பிரமுகர்கள் அங்கே மறியல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் போது அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் ஏசி என்ன பண்ணுறாங்க, வந்து அந்த மண்டல் தலைவரோட கையே உடைக்கிறாங்க. அது அந்த வீடியோ வைரலாக வந்த செய்தியை பார்க்கணும். இதே மாதிரி தூத்துக்குடி வள்ளியூரில் அதிசய பனி மாதா கோயிலுக்கு திருவிழாக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கொடியேற்றோட அந்த திருவிழா தொடங்கியிருக்கு. இப்படி தொடர்ந்து சிறுபான்மையருக்கான ஆதரவான கட்சி திமுக என்று இருக்கிறதுன்ற நிலைப்பாட்டை நம்ம பார்த்துட்டு கொண்டு வருகிறோம். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, புதிய கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு எங்கே நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, கேரளாவில் நடந்திருக்கு. என்ன கண்டுபிடிப்புனா கொரோனாவுக்கு COVID-19 மதம் உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பக்ரீத் கொண்டாடினா கொரோனா பரவாது, அது கேரளாவில் கண்டுபிடிச்சாங்க. ஹிந்துக்கள் பண்டிகை அதை கொண்டாடினா பரவும், ஐயோ வரவே கூடாது, கொண்டாடவே கூடாது. பக்ரீத் ஒன்றும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், கொரோனா பரவாது. அதே போல் தமிழ்நாட்டில் ஹிந்து பண்டிகைகள் இப்போ ஆடி பூரம் நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில், கூடாது கூடாது. ஆடி 18 நடக்கும் காவேரி கரையில், கூடாது. ஆடி கிருத்திகை, ஆடி கிருத்திகை எந்த முருகன் கோயிலும் திறக்கலை, பண்ணக்கூடாது, ஏன்னா கொரோனா பரவிடும். ஆனால் ஒரு கிறிஸ்துவ பொறுக்கி பாதிரியார் அப்படி தான் சொல்லணும், அதை விட மோசமான வார்த்தை இருந்தால் கூட சொல்லலாம், ஒரு மாவோயிஸ்ட் கொலைகார படுபாவி, அப்படிப்பட்ட ஒரு கொலைகார பாதிரியார் ஸ்டேன் சாமி செத்து போனதுக்காக ஒருத்தர் நினைவஞ்சல் நடத்துவானா? முதல் நினைவஞ்சல் நடத்தவே தப்பு, அவனே அந்த மாதிரி கிரிமினல் தான் அர்த்தம். ஒரு கிரிமினலுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறானோ அவனும் கிரிமினல் தான். அப்படிப்பட்ட கிரிமினல்களுடைய கிறிஸ்துவம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, அதனால் கொரோனா பரவாது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இவங்களுடைய நோக்கம் என்ன? கொரோனாவை கட்டுப்படுத்துவது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஹிந்து பண்டிகைகளை தடுக்க வேண்டும், அதான தெரியறதுலேருந்து. உண்மையிலே அவனை கொரோனாவை கட்டுப்படுத்த நோக்கம் இருந்தால் பக்ரீத்தை தடை பண்ணியிருக்கணும், கேரளாவில் இங்கே அந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கு தடை வச்சிருக்கணும், வள்ளியூரில் பனி மாதா கோயிலுக்கு தடை வச்சிருக்கணும் கொடியேற்ற விழாவிற்கு. அப்போ உண்மையான நோக்கம் வந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவது என்ற பெயரிலே ஹிந்து பண்டிகைகளை தடுக்க வேண்டும், அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆகவே இந்த அரசு போன செய்தியுடைய தொடர்ச்சி தான், ஹிந்து ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சொத்தை ஆட்டையை போடுபவர்களுக்கு உதவி செய்கிறது ஆட்டையை போடுகிற இந்த அரசு. அது போன செய்தியில் பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் முடியுமோ கொரோனாவை மையமாக வைத்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சாக்கை வைத்து ஹிந்து விழாக்களை ஹிந்து பண்டிகைகளை தடை செய்ய வேண்டும் என்று இந்த அரசு திட்டம் போடுகிறது. இப்படி தான் இந்த செய்தியை நான் பார்க்குறேன். ஆகவே இது ஒரு ஹிந்து விரோத அரசு என்று மீண்டும் நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் சேர்ந்தால் நம்ம எதிர்க்கணும். நீங்கள் பாருங்கள், அதே திருச்சியில் ஆடி 18 அன்று அரங்கன் அங்கே படித்துறையிலே சென்று நீராடக்கூடிய ஒரு உற்சவம் நடக்கும், எத்தனை 1000 வருஷமாக நடக்கும். அரங்கன் நீராடுவதற்கு தடை, கொலைகார ஸ்டேன் சாமிக்கு நினைவேந்தல் நடத்துவதற்கு ஆதரவு அனுமதி உண்டு. ஏன்னா இதுக்கு வந்து அரங்கன் திருவிழா உருவச்சிலை எடுத்துக்கொண்டு போனால், திருமூர்த்தி எடுத்துக்கொண்டு போனால் கோவிட் பரவிடும், காரணம் சொல்லப்படுகிறது. ஏன் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வீச்சு நீங்கள் போன்னு சொல்லலாமே. அதை கண்டித்தான இந்த பாஜக உண்ணாவிரதம் இருந்து அதில் கையை உடைத்திருக்கிறார்கள். ஆக நிச்சயமாக சர்வநிச்சயமாக இது ஒரு வாடிகை நரசா என்று நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு நமக்கு யோசனை வந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த அமைச்சருடைய மகள் பேசினார் இல்லையா, மருமகள் செந்தில்குமார், அவர் பேசினார் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கைது பண்ணுறதா இருந்தால் பர்மிஷன் வாங்கணும் அப்படி சொல்லி பேசினாங்க இல்லையா. ஆகவே வந்து அது பார்க்கும்போது உண்மையிலே ஒரு வாடிகை நரசாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற நமக்கு சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிடம் என்ற வார்த்தையே யார்னா யார் போட்ட பிச்சைனா கால்டுவெல் என்ற போப், ஒரு மதமாற்றுவதற்காக வந்திருந்த ஒரு கால்டுவெல் போட்ட பிச்சையிலே பிறந்தது திராவிடம் என்ற தத்துவம். இட்ஸ் நாட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், அவர் ஹிஸ்டாரியன் கிடையாது. அந்த திராவிடத்தினுடைய வளர்ச்சி பெற்ற அடுத்த அமைப்பு தான், அந்த சித்தாந்தத்தில் வளர்ந்த அமைப்பு தான் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். ஆகவே வெளிநாட்டு பாதிரியாரின் சிந்தனையில் உதித்த தத்துவத்தின் அடிப்படையில் பிறந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் இருக்கும். இவர்கள் ஹிந்து விரோதிகள் தான், இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஒருத்தர் பேசினார் இல்லையா, நாங்கள் போட்ட பிச்சை தான் ஒருத்தர் பேசினார், பொன்னையா ஜார்ஜ் பொன்னையா, ஆமாம், அவங்க அது ஒருத்தர் மீம்ஸ் கூட போட்டிருந்தார்,
சர்ச்சில் உங்களுக்குதான் இவங்களா எம்எல்ஏ எம்பி, எங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி கிடையாது, சர்ச்சில் நாங்கள் பிச்சைக்காரங்கன்னு பேசிக்கிறோம்ப்பா என்று சொன்னார். ஆகவே அப்படித்தான் இவர்கள் அந்த பிச்சையில் தான் வந்திருக்கிறார்கள். ஆகவே நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அந்த பிச்சையை திருப்பி செலுத்துவதற்காக மறைமுகமாக கிறிஸ்துவ வாடிகன் அரசாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் நமக்கு வந்திருக்கிறது. ஏனால் பார்த்தவங்களுடைய அஜெண்டா முழுக்க பார்த்தா ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு காய் நகர்வு, ஒவ்வொரு நகர்த்தலும் பார்த்தோம் என்றால் ஹிந்து பண்பாட்டை, ஹிந்து சமுதாயத்தை, ஹிந்து திருவிழாக்களை சீர்குலைப்பது என்ற நோக்கில் தான் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு. பாடநூல் கழக தலைவர் லியோனி, அது வரிசையான ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி அதோடைய இதுலேயும் வந்து ஒரு ஃபாதர் தான் அதில் ஒரு உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. ஆமாம், அதாவது அந்த ஒரு முஸ்லீம் அமைச்சர் நேத்திக்கே பேசியிருக்காரு, இந்த இவர் போட்ட பிச்சைன்னு சொன்னதே அவர் பேசினார் பொண்ணையா. நேத்திக்கு அந்த முஸ்லீம் அமைச்சர் ஒருத்தர் அதை ஊர்ஜிதப்படுத்திருக்கார், ஆமாம் திமுக தேவர்கள் தான், கிறிஸ்துவ தேவர்கள் தான் திமுக ஜெயிச்சதுன்னு சொல்லி அவர் ஒரு இது கொடுத்துருக்கார். ஆகவே இது ஆங்கிலேயர்களை வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், அந்த கிறிஸ்துவர்களை கைப்பாவையாக இயங்கக்கூடிய அரசு தான் இது என்று மீண்டும் ஒரு முறை நிறுவனமாகி கொண்டிருக்கிறது. இந்துக்கள் விழிப்படைய வேண்டும், அதுதான் இதற்கு ஒரே தீர்வு. பிரதமரை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதில் சர்வதேச ஊடகங்கள் சதி செய்து வருகிறது. விரைவில் பிரதமர் ஆட்சியை சரி செய்து விடுவார்கள் அப்படின்னு பாதிரி ஜெகத் கஸ்பராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார். அவர் தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிட்டு வராரு, எப்படி இந்த ஊடகங்கள் வாஷிங்டன் போஸ்ட் சர்வதேச ஊடகங்கள்லாம் எப்படி வந்து ஒரு சதியில் ஈடுபட்டு இந்திய ஆட்சியை கவிழ்ப்பதில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெகத் கஸ்பர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த செய்தியில் ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் வருது, அதை ஒவ்வொன்றா நம்ம அப்படியே நான் ரிப்பீட் பண்ணுறேன். சொன்னதே திருப்பி சொன்னால் நமக்கே தெரிஞ்சிடும் என்ன சொல்கிறாருங்கிறது. பெரிய உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க தமிழில், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளங்கை நெல்லிக்கணி எல்லாருக்குமே தெரியும், அது ஒன்றும் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கார். முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடியை வீழ்த்துவதற்காக இந்த மாதிரி வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் வந்து சேர்ந்து முயற்சி செய்கிறார்கள். அந்த கார்டியன் பத்திரிகை, வாஷிங்டன் போஸ்ட், இந்த பத்திரிகைகளை ஒன்று சேர்ந்து வீழ்த்தி, தே வில் ஃபிக்ஸ் இட், டைம் வில் கம், தே ஆர் யுனைடட், இப்படிலாம் பேசியிருக்கிறவர். நிச்சயம் நடக்கும், அது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி தான் பேசியிருக்கிறார். ஆக இவருடைய ஸ்டேட்மெண்ட் கூர்ந்து பார்த்தோம் என்ன தெரிகிறதுனா, பிரதமர் மோடியை வீழ்த்தக்கூடிய சக்திகளுக்கு வெளிநாட்டு ஆதரவு இருக்கிறது, வெளிநாட்டு பண உதவி இருக்கிறது, வெளிநாட்டு பத்திரிகைகள் இருக்கின்றன. இவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டேட்மெண்ட். இவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ராகுல் காந்தி இஸ் எ வெரி ஃபிட்டிங் கேண்டிடேட், ஒரு அருமையான எதிர்கட்சி, முதிர்ச்சி அடைந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார். இதை அப்படியே வச்சுக்கணும், இதோடு நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ ஒரு வெளிநாட்டு பத்திரிகை அல்லது வெளிநாட்டு ஒரு அமைப்பு பணம் செலவு பண்ணி, கோடிக்கணக்கான டாலர் செலவு செய்து இந்த நாட்டு அரசை அகற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அது நிச்சயம் ஒரு தேச விரோத செயல், கரெக்டு தானே? இந்த லாஜிக் கரெக்ட். அப்போ இந்த தேச விரோத செயலுக்கு இங்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் ராகுல் காந்தி, சர்டிஃபைடு பை ஜெகத் கஸ்பர், சரிதானே? மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம். இதே ஜெகத் கஸ்பர் தமிழ் மையம் என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கமம் என்ற பெயரிலே ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கிறாங்க. அதிலெல்லாம் கூட்டாளி யாருன்னா கனிமொழி, இந்த திமுகவில் இருக்கிற மற்றவங்களாம் கூட்டாளி. ஆக ஜெகத் கஸ்பர் யார் என்றும் புரிந்துவிட்டது, கனிமொழி யார் என்றும் தெரிந்துவிட்டது. ஆகவே இவர்கள் எல்லாரும் யார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். மோடி அரசை வீழ்த்துவதற்காக வெளிநாட்டு சக்திகள் ஒன்று சேர்ந்து, தேச விரோத சக்திகள் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னணியில் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதற்கான வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஜெகத் கஸ்பர். என்ன சொல்கிறாங்கன்னா, யுனைடட் வி ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்குறார். அதாவது இந்த வெளிநாட்டு பத்திரிகைகள் என்று சொல்லக்கூடியது லெப்டிஸ்ட், இன்டர்நேஷனல் லெப்டிஸ்ட் மாஃபியா, சர்வதேச இடதுசாரி சிந்தனை உள்ள பத்திரிகை குழுமங்கள், அதுக்கெல்லாம் சீனா ஃபண்ட் பண்ணுறாங்க, அதை மார்க்சிஸ்ட் என்று சொல்கிறார்கள். எம் இதே வெளிநாட்டு சக்திகளுக்கு ஆதரவாக மோடி எதிர்க்கக்கூடிய களத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிஷனரிஸ், எம் கிறிஸ்டின் மிஷனரிஸ், மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் பார்த்தோம் என்றால் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் அவர்கள் தூண்டிவிட்டார்கள். டூல் கிட் பிரச்சனையை பார்த்தோம். இதே வெளிநாட்டு சக்திகளுக்கு ஆதரவாக இங்கு வேலை செய்து கொண்டு வெளிநாட்டிலிருந்து ஆதரவு கொடுத்துக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால்
முஸ்லிம்ஸ் எம் ஆக இந்த ட்ரிபிள் எம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மோடி எதிர்க்க களம் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் ஓப்பனாக கொடுத்துருக்கார் பப்ளிக்காக கொடுத்துருக்கார் நாங்கள் பண்ணுவோயா மோடி போவாரியா வில் ஃபிக்ஸ் இட் என்று சொல்லியிருக்கிறார் இத்தனை சொன்ன பிறகு நம்முடைய அரசு அவரை கைது ஏன் செய்யவில்லை மத்திய அரசுனா இதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு தேச துரோக கூட்டத்தில் தூக்கி உள்ளே போட வேண்டியதானே அப்படி செய்யவில்லை என்றால் இது கையாளாக அரசுன்னு நான் சொல்லுவேன் மேபி செய்வாங்க நான் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு தமிழை ஹைஜாக் பண்ணி கிறிஸ்டனைசேஷன் ஆஃப் தமிழ் கல்ச்சர் தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரத்தை கிறிஸ்துவமயமாக்க வேண்டும் என்பதற்காக உள்ள ஒரு அஜெண்டாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் தான் ஜெகத் கஸ்பர் இந்த ஆள் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அமெரிக்காவில் சமீபத்தில் சுப்பிரமணிய சாமி கூட அது ஒன்று கொடுத்தார் அது ஒரு கேஸ் கூட வந்தது ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது அந்த விடுதலை புலிகளுக்காக வந்து ரகசியமாக வந்து இது மிசைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து அங்கேருந்து வாங்கி அனுப்புறதுக்காக ரகசியமாக பண்ணி லஞ்சம்லாம் கொடுத்துருக்கார் அமெரிக்க அதிகாரிகளுக்கு அந்த வழக்கில் ஒருத்தரும் மாட்டினார் அந்த கேஸ்லாம் இருக்குது ஒரு பேரில் அதே போல் ஏதோ ஒரு டிவியில் ரேடியோவில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து தமிழ் புலிகளுக்காக இந்த மாதிரி நீங்கள் நிதி கொடுங்கன்னு சொல்லி பெரிய அளவில் பிரசங்கம் பண்ணி அதில் வந்த காசு முழுக்க வந்து பாரிஸில் ஒரு வங்கியில் போட்டு இவர் கணக்கில் மாற்றிக்கிட்டார் எத்தனையோ மில்லியன் டாலர் அது ஒரு கேஸு அது ஒரு அலிகேஷன் இருக்குது இப்படி பணத்தை மட்டும் எல்லா தமிழ் என்று சொல்லி பணத்தை கறந்து விடுவார் பணத்தை தனக்கு வச்சுக்குவார் அதே போல் தமிழை காப்பாற்றுவோன்னு இங்கே பேசுவார் தமிழை வந்து தமிழ் பண்பாட்டை சீர்குலைத்து அதை கிறிஸ்துவமயமாக்கலுக்கான நடவடிக்கையாக ஃபாரின்லேருந்து ஃபண்ட் வாங்கிக்குவார் இப்படிப்பட்ட ஒரு பித்தராட்டக்காரர் தான் ஜெகத் கஸ்பர் ஆகவே இனியும் நம்முடைய அரசு தாமதிக்காமல் இவரை கைது செய்து தேச துரோக வழக்கில் உள்ளத்தள்ளணும் அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட தேச துரோக ஸ்டேட்மெண்ட் யாரும் விடமாட்டான் முதல்ல தேச துரோகிகளுக்கு பயம் வரும் அந்த இன்டர்வியூவில் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறான்னு மகாத்மா காந்தி வந்து பிரிவினையை விரும்பினார் அதனால தான் இன்னைக்கு வந்து பாஜக வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியுதுன்றதையும் அவர் சொல்கிறார் அவர் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸ் காந்தி வந்து நம்முடைய காந்தி ஆர்எஸ்எஸ் உடைய பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் முகாமுக்கு வந்திருக்கிறார் பாராட்டி இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டார் உண்மையிலேயே காந்தி என்ன எதிர்பார்த்தாரோ காங்கிரஸ் அதை செய்வதை ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிறது என்று மனம் திறந்து பாராட்டி எழுதியும் இருக்கிறார் கஸ்ட் புக்கில் எழுதியிருக்கார் இல்லை ரெக்கார்டட் ஃபேக்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு கிறிஸ்துவ அஜெண்டாவோட நம்ம நாட்டை பிரிவினை செய்ய வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு பிரிவினைவாதி அதே போல் இந்த பிரேக்கிங் இந்தியா ஃபோர்ஸஸ் என்று இந்த நாட்டை துண்டாட நினைக்கக்கூடிய இந்த நாட்டை சீர்கழிக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகளோடு துணை நின்றக்கூடிய ஒரு ஏஜென்ட் இவர் வெளிப்படையாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஆகவே இவரை உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் மத்திய அரசு செய்யணும் இதுதான் உடனடியாக செய்யணும் அந்த மாதிரி செய்யாட்டி மத்திய அரசு மேலே நம்பிக்கை போயிடும் அப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து இன்னொரு ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஏன் நம்முடைய நாடு வந்து அப்படிப்பட்ட நாடு தான் யாரும் வந்து நம்முடைய நாட்டில் தோன்றிய அளவுக்கு வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அல்லது தேசபக்தர்கள் எந்த நாட்டிலுமே தோண்டியிருக்க மாட்டார்கள் அத்தனை 1000 பேர் தோண்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த சமுதாயமே வரும் நம்முடைய அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறோம் ஜூலை 19 மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்தது ஆனால் இது வரைக்கும் எதிர்கட்சிகள் கூட்டத்தை நடத்தவே விடலை இந்த பெகாசஸ் விஷயத்தை தான் கையில் எடுத்து பேசிட்டாங்க அரசும் சொல்லிட்டாங்க அந்த என்எஸ்ஓ நிறுவனமும் சொல்லிடுச்சு எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகும் காங்கிரஸ் போன்ற சில எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவையை வந்து முடக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்றுக்கு பாஜகவுடைய எம்பிஸ் கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றும் போது என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சியினர் வந்து இந்த பார்லிமெண்ட்டோட மரபையும் அரசியல் சாசனத்தையும் மீறி விட்டாங்க இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அவங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை செய்யுங்க அலுவலக செய்யுங்க தொடர்ந்து பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலை கொடுங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் அறிவுரை செஞ்சுருக்கார் இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு செய்தியும் முந்தைய செய்தியோடு தொடர்புடையதாகவே தொடர்ந்து தொடர்ச்சியாக வருகிறது தொடர்பு அறுபடாமல் ஆக சென்ற செய்தியினுடைய தொடக்கம்தான் தொடர்ச்சி தான் இந்த செய்தியும் அப்படி தான் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்தை முடக்கியது முதல் அதுக்கான அந்த ஏற்பாடு செய்தது யார் என்று பார்த்தால் ஆம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல்
அவங்க தான் இந்த செய்தி கசிய விட்டாங்க. பெகாசஸ் என்ற அந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக எல்லாத்தையும் உளவு பார்க்குறாங்க என்ற செய்தியை வெளிநாட்டு பத்திரிகைகள் மூலமாக அவங்களுக்கு காசை கொடுத்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் தான் இந்த செய்தியை வெளிநாட்டு பத்திரிகையில் வெளியே விடுறான். அந்த மாதிரி ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொன்ன உடனே இங்கே உடனே இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டோட ஏஜென்ட் தான். இவங்க போன செய்தியிலே பார்த்தோம் நம்ம, அதுக்கு அவரே வாக்கு மூலமும் கொடுத்துட்டார். உடனே இவர் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார், அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. என்ன ஆதாரம் இருக்குது? இப்போ இதுக்கு முன்னால் வந்து இதே போல் ஒட்டு கேட்டார்கள் என்றால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் காமிக்கணும், இதான் ஒன்று காமிக்கணும் இல்லையா? நான் உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் கொடுக்காட்டால் திருப்பி திருப்பி அந்த குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ ஃப்ராடுன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும். அதுதான் தெளிவாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனோம்னா முதல் முறையாக பாராளுமன்ற வரலாற்றிலேயே அருந்ததி சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு, அதை அறிமுகப்படுத்த கூட உடலை பிரதம மந்திரி. அதிகமான பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட அதே போல் ஹரிஜன சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் அதிகமான பேர் மந்திரிகளாக ஆனது, அதிகமான பெண்கள் மந்திரிகளாக ஆனது இந்த பாராளுமன்ற வரலாற்றில் அமைச்சர்களாக ஆனது. ஆனால் அந்த தகவலை கூட சொல்லுவதற்கு தடுத்தார்கள் இந்த எதிர்கட்சிகள். ஒரு பெருமிதப்படக்கூட ஒரு விஷயத்தை அதை சொல்லக்கூட முடியாமல் தடுத்தார்கள். அப்படிப்பட்ட இழிப்பிரிவுகள் கேவலமானவங்க தான் இவங்க. இது நடந்தது இல்லையா? ஆக இவங்களுடைய நோக்கம் என்ன? முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்கணும், அதான் நோக்கம். உண்மையிலே நோக்கம் தான் விவாதிச்சிருக்கலாம், இந்த ஃபார்ம் பில்லை பற்றி பேசணும், பேசுங்க. அதை விட்டு ஸ்தம்பிக்க ஏன் பண்ணுறீங்க? ஸ்டால் ஏன் பண்ணுறீங்க? ஹவு டு யூ ஸ்டால் த பார்லிமெண்ட்? பெகாசஸ் பற்றி பேசுங்க, ஒரு புது ட்ரெண்ட் வேற இருக்குன்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த உறுப்பினர் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் போது நடுவில் ரெண்டு மூணு பில் பாஸ் ஆயிருக்கும் போது அது சம்பந்தமா உறுப்பினர்கள் கேள்வி எடுக்கும் போது அதை பத்தி பேசும்போது அவங்க பக்கத்துல சூழ்ந்து நின்று கோஷம் இட்டு அவங்க பக்கத்துல போஸ்டர் பிடிக்கிற ஒரு புது ட்ரெண்டும் இந்த எதிர்கட்சியினர் எடுத்திருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வருது. அதாவது இது ட்ரெண்டு கரெக்டு, ஆனா சரியான வார்த்தை அநாகரிகமான ஒரு செயல். ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாத அநாகரிகமான செயலை செய்திருக்கிறார்கள். அப்படி தான் பார்க்கணும் அது. ஏன்னா நம்முடைய பார்லிமெண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு சரியான வாய்ப்பு கொடுத்து அதிகமான பேசவிட்ட சபாநாயகர் பிர்லா என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சபாநாயகர் இருக்கும்போது பேச வேண்டியதானே, எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாமே, வாங்க பேசுங்க தான் சொல்கிறாங்க. உண்மையிலே பெகாசஸில் உங்கள் இது இருந்தால் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் பேசுங்களேன், பேசவங்கள முடக்குவேன், ஆனால் வந்து பேச மாட்டேன், நடக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களுடைய நோக்கமே வந்து பாராளுமன்றத்தை சீர்குலைப்பது மட்டும்தான். உண்மையிலேயே வந்து நோக்கம் வந்து இப்போ நாடு பெரிய கொரோனா பிரச்சனை வந்திருக்கு, மூன்றாவது அலை வருமா, இப்படி எதிர்கொள்வது, இப்போ பொருளாதார நெருக்கடி எப்படி இருக்கிறது, இப்படிலாம் பேசலாம்ல. உண்மையிலே நாட்டு மேலே அக்கறை இருந்தால் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆக பார்லிமெண்ட் எதற்காக நடக்கிறதோ அதை செய்ய விடாமல் தடுத்து ஸ்தம்பிக்க வைப்பது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். இவங்களுடைய நோக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நாட்டு மேலே அக்கறை இல்லாதவர்கள் இவர்கள். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். எத்தனை மணி நேரம் வேஸ்ட்டு? கிட்டத்தட்ட 117 மணி நேரத்தில் வந்து 18 மணி நேரம் தான் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை கிட்டத்தட்ட 300 கோடி, அவ்வளோ கோடி வந்து பணம் வேஸ்ட். முழுக்க கத்தல் கூச்சல் கூப்பாடுக்காக அவ்வளோ கோடி செலவு, வெறும் கத்திருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இத்தனை கூச்சல் குழப்பம் கூப்பாட்டுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 12 மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆக நாட்டின் மீது, நாட்டு நிர்வாகத்தின் மீது, மக்கள் நலன் மீது அக்கறையுள்ள அரசு மோடி அரசு என்பதை இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஆட்ஸ் வி ஆர் ஏபிள் டு டூ சம் ஒர்க் என்று நிரூபித்திருக்கார் மோடி. அதே போல் நாட்டின் மீது அக்கறையே இல்லாமல் நாட்டை சீர்குலைப்பது மட்டுமே நோக்கம் என்ற நோக்கத்தோடு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது மீண்டும் இதன் மூலம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை குறித்தோண்டிப்பதைக்க காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகமே இல்லை, அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஏன்னா பரம்பரை ஆட்சி தானே, இந்த இளவரசர் அதுக்கப்புறம் அடுத்த இளவரசர் அப்படி தான் வருவாங்க, ஜனநாயகமே இல்லை. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையும் அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையும் அழிப்பதற்காக இப்படி நீங்கள் சொன்னபடி எல்லா சுற்றி நின்று கத்துறது அசிங்கமாக கேட்கறதுக்கு. ஒரு பார்லிமெண்ட்டுன்னு என்ன என்ன அந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய பிரதிநிதிகள் அவங்கெல்லாம். ராஜ்யசபாவில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பேப்பர் கீச்சஸ் வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி அவங்கெல்லாம் பேப்பர் கீச்சி சபாநாயகர் மேலே வீசியிருந்த
காங்கிரஸோடைய நடவடிக்கையை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அதான் சொன்னோம், ஒரு அநாகரத்தினுடைய உச்சிக்கு போயிருக்கிறார்கள். மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுமேல் கடுமையான நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் கடுமையாகவே எடுக்கணும். காங்கிரஸ் என்பது நாட்டை சீர்குலைக்க வந்த ஒரு சக்தி, ஜனநாயகத்தை குழித்தோண்டி புதைக்க வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. அது வந்து ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே ஜெகத் கஸ்பர் சொல்லியிருக்கார். அதனால் ராகுல் காந்தி அவர் ஒரு தேநீர் பார்ட்டி நேற்று அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை திரட்டுறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். ஆனால் கட்சிகளில் போன பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ஆம் ஆத்மி கட்சியினர்லாம் அந்த தேநீர் இதில் வந்து பார்ட்டியில் அட்டன் பண்ணவே இல்லைன்ற ஒரு செய்தியும் இருக்காதுங்க. உண்மையிலே ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் பார்லிமெண்ட் டிபேட்டில் கலந்துக்கணும். அதை விட்டுட்டு பேரலல் பார்லிமெண்ட் நடத்துகிறார் அவர், போட்டி மாக் பார்லிமெண்ட். உண்மையான பார்லிமெண்ட்டில் போய் பேசாயா? அங்கே நீங்கள் பேச தைரியம் இல்லை, பேச விஷயம் இல்லை, எல்லாமே பொய், ஆதாரம் இல்லை. ஆகவே இவர்கள் நோக்கம் முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தை முடக்குவது, ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிப்பது, இதுதான் அவங்களுடைய நோக்கமே. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம மோடி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுமோனா, இட் இஸ் அ அட்டாக் ஆன் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, தேசத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பார்லிமெண்ட், அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே போல் அல்டிமேட்டாக மக்கள் மீது, இந்த நாட்டு மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று மோடி அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது உண்மையிலே சரியான வார்த்தை. இது நம்முடைய மக்கள் மீது, நாட்டின் மீது, ஜனநாயகத்தின் மீது, பாராளுமன்றத்தின் மீது எதிர்கட்சிகளால் தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகளாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது. நன்றி திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் இன்று வந்து கருத்து கூறியமைக்கு நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.